நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு நுட்பமான செய்தி, குறிப்பாக இந்த செய்தி பூநூல் என்று நம் தோளிலே போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, பூநூல் போட்டுக்கொண்டிருக்கின்ற அந்தணர்களுக்கு மிகவும் பயன்படுகின்ற ஒரு செய்தி. நால்வகை வர்ணத்தில் மூவகை வர்ணத்தார் அந்த காலத்தில் பூநூல் தரித்திருந்தார்கள். பூநூல் என்கின்ற அந்த பெயருக்கு பின்னாலே பருத்தி பூவிலே இருந்து உருவான நூல் பூ நூல். ஏன்னா பருத்தி நூல் தான் நல்ல அதிர்வுகளை தன் வசம் இழுக்கும். எப்படி செம்பு கம்பியை மின்சாரத்தை வேகமாக கடத்துமோ அதுபோல பருத்தி வந்து சூரியனுடைய கதிர்பட்டு பூவாக இருந்து வெடித்து பஞ்சாகி நமக்கு கிடைக்கின்ற ஒரு வஸ்து. அதில் இருந்து நூல் திரித்து தான் பூநூலை தயாரிக்கிறார்கள். அந்த நூலுக்கும் ஒளிக்கதிர்களை சுவீகரிக்கிற ஆற்றல் உண்டு. இப்படி தோளுக்கு மேலே இப்படி குறுக்காக நாம் அணிந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு இடையறாத ஒரு ஓட்டம், அதாவது நாம் சொல்லுகிற மந்திரம் மற்றும் அநேக விஷயங்கள் அந்த பூநூலிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதாவது ஒரு கவசம் போல் நம் மார்புக்கு குறுக்கே ஒரு கவசம் போல் அது வந்து ஓடிக்கொண்டே இருப்பதாக ஒரு பொருள். அப்படிப்பட்ட பூவில் இருந்து எடுக்கப்பட்ட நூலான பூநூல், அந்த பூநூல் தொடர்பான உபநயனம், நயனம் என்று சொன்னால் கண்கள், உபநயனம் என்று சொன்னால் கூடுதலாக அதாவது நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய இன்னொரு கண். நமக்கு ஏற்கனவே இரண்டு கண் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உபநயனம் என்பது மூன்றாவது கண். ஒரு அந்தணனுக்கு இந்த மூன்றாவது கண் ரொம்ப அவசியம். இந்த மூன்று கண்களோடு அவன் வேதத்தை தெரிந்து கொண்டு நல்ல ஞானம் அடைந்து இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அவனுக்கு சொல்லப்பட்ட கடமைகளை செய்து வாழ வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி போன்ற ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுவது, வழிபாடுகள் செய்வது, வேள்வி செய்வது, தூய்மையை பேணுவது, அருள் அலைகளை உருவாக்குவது, அருள் அலைகள் பரவும்படி செய்வது, இதெல்லாம் தான் அவனுடைய பணி. இதெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல மழை பெய்யும், நாட்டில் அமைதி நிலவும், யாரும் சண்டை போட்டுக்கொள்ள மாட்டார்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், திருப்தி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இது இன்றைக்கு அதுபோல் யாரும் இல்லை. இன்றைக்கு வந்து எல்லோரும் கிடைக்கின்ற வேலையை பார்த்து அதில் கிடைக்கிற வருவாயை வைத்து வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம், அதாவது வர்ணாசிரமத்திற்கு இடமில்லாத வர்ணாசிரமம் உடைந்து போன ஒரு காலமாக இது ஆகிவிட்டது. இன்றைக்கு எங்கே நமக்கு வேலை கிடைக்கிறதோ அங்கே அந்த வேலையை செய்யணும். இன்ன ஜாதி இன்ன மதம் அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஒரு தொழிற்சாலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் பணியாற்றுகிறார்கள். அந்த பணியில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படி ஒரு காலம் இன்றைக்கு. ஆனால் இது இன்றைக்கு இப்போது நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து உபநயனம் சார்ந்த இந்த விஷயம் இருக்கிறதே, இது உபநயன சம்பந்தம் கொண்ட பிராமணர்களுக்கென்று ரொம்ப துல்லியமாக ஒரு விஷயத்தை இன்றைக்கு பெரியவர் வாயிலாக சொல்ல போகிறேன். அது என்னென்னா, ஒரு அன்பர் ஒரு முறை பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார். அவரோடு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களையும் பெரியவரை நமஸ்காரம் செய்ய சொல்லுகிறார். பெரியவர்களுக்கு ஆசி கூறுகிறார். அப்படி ஆசி கூறும் பொழுது பெரியவர்கிட்ட அவர் சொல்கிறார், இந்த இரண்டு பேருக்கும் நான் வந்து பூணல் போடலாம்னு இருக்கேன், பெரியவா உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார். உடனே அதை கேட்டு பெரியவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். பெரியவர் வந்து அடிக்கடி வலியுறுத்துகிற ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், 6-7 வயசுக்குள்ளே ஒரு ஆண்மகனுக்கு பூணூல் போட்டு விட வேண்டும். அவன் அதற்கு பிறகு டெய்லி 3 வேளை சந்தியாவந்தனம் செய்து காயத்ரியினுடைய பேரருளுக்கு அவன் பாத்திரமாக வேண்டும். ஒரு 15-16 வயது வாலிப பிராயத்தை தீண்டும் பொழுது அவன் நல்ல ஆஜானுபாக வளர்ந்திருப்பான். அதே சமயம் அவனுக்குள்ளே
சந்தியாவந்தன இந்த கர்மங்கள், இந்த மூன்று வேளை அவன் செய்கின்ற இந்த சந்தியாவந்தனம் காரணமாக இறைபக்தி, நல்லொழுக்கம், தேஜஸ், நல்ல சிந்தனை, ஞாபக சக்தி இவைகளெல்லாம் நிரம்பி அவன் பார்ப்பதற்கு ரொம்ப லட்சணத்தோடு கையெடுத்து கும்பிடும்படியான ஒரு தோற்றத்தோடு இருப்பான். இந்த நிலையில் இந்த உலகத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட விஷயங்களாலும் அவனை எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் காமம் புகுமுன் காயத்ரி புக வேண்டும் என்று ரொம்ப சின்ன வயசுலேயே பூனல் போடுறது அப்படிங்கிறத வந்து அவர் வலியுறுத்துகிறார். 7 வயசுக்குள்ளே போட்டுட்டா இறுக பிடித்து கொண்டு விடுவார்கள். ஏன்னா சின்ன வயசில் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் படித்து ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மூளைக்கு உண்டு. நாம் நினைக்கிறோம் சின்ன குழந்தை அதால் என்ன அதுக்கு அப்படின்ட்டு, ஆனால் அதனுடைய மன ஆற்றல், மூளையினுடைய ஆற்றல் இருக்கிறதே, மனப்பாட சக்தி இருக்கிறதே, ஞாபக சக்தி, பிடித்தமான ஒன்றை வந்து மனசுக்குள்ளே நினைத்து வைத்துக் கொள்வது ரொம்ப அதிகம். நமக்கே நன்றாக தெரியும், சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு திரைப்படம் பார்த்துவிட்டு வந்து அதனுடைய டைட்டிலில் ஆரம்பித்து வணக்கம் போடுவது வரை உள்ள ஒரு காட்சியை கூட மறந்து விடாமல் நாம் பிறருக்கு கதையாக சொல்லுவோம். நடுவில் எங்கேயாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்து விட்டால் கூட பக்கத்தில் இருக்கிற என்ன அதை மறந்துட்டேன் என்று எடுத்து கொடுத்து நாம் பேசின அந்த கதைகளெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறதா என்றால் வயதான நிலையிலே வேறு மாதிரியான சக்தி நமக்கு வந்து விடுகிறது. ஆனால் அந்த ஆற்றல் மங்கி போய்விடுகிறது. அதனால தான் இன்றைக்கு ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு தான் பார்த்து பேச முடிகிறதே தவிர, இன்றைக்கு மனப்பாட ஆற்றல் நிச்சயமாக ஒரு 60 வயதுக்கு ஆனவர்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை மனப்பாடம் செய்து கொண்டு திரும்ப பேசுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் சின்ன வயசில் அப்படி கிடையாது. அதனால் சின்ன வயசுலேயே நல்லொழுக்கம் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் புகுத்தி விட்டால் அவைகளை இருக்க பற்றி கொண்டு விடுவார்கள். அதற்கு பிறகு அது அவனை பார்த்து கொள்ளும். அதனால் பூனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, உபநயனம் என்கின்ற ஒரு விஷயத்தை பெரியவர் அவர்கள் ரொம்ப சிரத்தையாக இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார். தன்னை சந்திக்கின்ற இளம் பிள்ளைகளிடம் பூனல் போட்டாச்சா, ஒழுங்காக காயத்ரி சொல்கிறியா, சந்தியாவந்தனம் பண்ணுறியா என்றெல்லாம் அவர் கேட்பார். இப்போ இவர் இந்த 2 பிள்ளைகளை காட்டி பூனல் போடணும்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக போடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சற்று தயக்கத்தோடு யோசிக்கிறார். ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறார். என்ன என்று சொல்லும் பொழுது, இல்லை இதில் ஒரு பிள்ளை வந்து என் பிள்ளை அல்ல, ஒரு கோவிலில் அழுது கொண்டு நின்றான், பல வருடங்களுக்கு முன்பு கோவிலில் அழுது கொண்டு நின்றான், தாய் தகப்பன் யாருன்னு தெரியல, நான் அவனை எடுத்து வைத்து கொண்டு வந்து வளர்த்து நான் இப்பொழுது இப்படி ஆளாக்கியிருக்கிறேன், அதனால் அவனுடைய நதி மூலம் தெரியாது, ரிஷி மூலம் தெரியாது, அவன் என்ன ஜாதி என்ன மதம் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு நான் எந்த கோத்திரத்தில் எந்த கோத்திரத்தை சொல்லி எந்த குலத்தை சொல்லி நான் வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெரியவர் அவர்கள் பெரியவர்கிட்ட அவர் கேட்குறார். அப்படி அவர் கேட்கும்போது பெரியவர் வந்து இது ஒரு இப்படிப்பட்ட சிக்கல், அதைத்தான் நான் சொன்னேன் ஒரு நுட்பமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறார். பொதுவாக யார் என்ன என்று, அதாவது நம்முடைய ஆதி அந்தம், நம் முன்னோர்கள் யார் என்று தெரியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பூனல் போடும் பொழுது அவர்களை காசியப்ப கோத்திரம் என்று சொல்லி அந்த கோத்திரத்தில் நாம் அவர்களுக்கு பூனல் போடலாம். அவர்களுக்கு என்ன சூத்திரம் என்று கேட்கும் பொழுது போதாயன சூத்திரம் என்று சொல்லலாம். காசியபுரம் இந்த போதாயன சூத்திரமும் இதுபோல் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அந்த வர்க்க தொடர்ச்சி இருக்கு இல்லையா, வம்ச தொடர்ச்சி அறுந்து போன அல்லது தெரியாமல் போய்விட்டவர்களுக்கு கை கொடுப்பதற்காகவே இருக்கின்ற ஒரு விஷயம். இவர்களை இதில் இந்த கோத்திரத்திலேயும் இந்த சூத்திரத்திலேயும் சேர்த்து விட்டால் முறைப்படி இவர்கள் என்று சேர வேண்டுமோ அங்கே சென்று சேர்ந்து விடுவார்கள். அதை சொல்லிட்டு சொல்கிறார். உன் பிள்ளை இல்லை என்று தெரிந்தும் கூட இந்த பிள்ளைக்கு நல்ல வழி காட்டுவதற்காக நீ முயற்சி எடுத்து நான் செய்யணும், உன் பிள்ளைக்கு செய்வதே அவனுக்கும் செய்யணும் அப்படின்னு நினச்சி நீ செய்கிற பற்றி அது ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். உனக்கு வந்து கல்யாண மனசு, நான் உன்னை பாராட்டுகிறேன், இந்த பிள்ளை ரொம்ப க்ஷேமமாகவும் சிறப்பாகவும் இருப்பான் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்கிறார். இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காசியப்ப கோத்திரம் என்கின்ற கோத்திர விஷயமும் புகதாயன சூத்திரம் என்கின்ற அந்த சூத்திர விஷயமும் அநேகமாக இது போன்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது எங்களுக்கு கோத்திரம் தெரியவில்லை சூத்திரம் தெரியவில்லை என்று சொல்லுகின்ற பிராமணர்களுக்கு நிச்சயமாக பயன்படும் என்று நான் கருதுகிறேன். பெரியவர் சொன்னது சரியாகத்தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும்
காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.